ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஒரு RS 135. ஸோ என்னடா RS 135 சொல்லி RS 100 மோனோகிராம் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது RS 100 சொல்லிட்டு 135 சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வண்டி எடுத்த பிறகுதான் தெரியும். ஸோ இது ஒரு 135ங்கிறது. ஸோ நம்ம கேரேஜில் வந்து விடும்போது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பிளாக் கலர் ஒரு வண்டி பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து தான் நம்மளை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேரேஜில் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல RS 100 நம்மளும் வச்சுருக்கணும்னு. ஸோ இந்த பேருக்கும் அது மாதிரி ட்ரீம் இருக்கும்போது ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, டேங்க் ஷீல்டு நம்ம வந்து பிளாக் கலர் மாதிரி பண்ணிக்கலாம், 100ல் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னனால ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பெயிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பிளாஸ்ட் பண்ணி இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்சர் டிஸ்க் கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி டூம் கொடுத்துருக்கோம். இது வந்து சூப்பர் எஸ்எல்லோட டூம் தான், சூப்பர் எஸ்எல் 100 வருதுல அதோட டூம் தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இண்டிகேட்டர் ஒரிஜினல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டருமே பார்க்கிங் ஆகும். ஸோ அந்த பார்க்கிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்இடி ஹெட்லைட்டோட பவர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேயுமே பாஸ் பாஸ் வந்துடும். ஸோ பாஸ் பாஸ் பண்ணுப்பா. ஸோ இந்த மாதிரி பாஸ் பாஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீட்ரு செட்டு எல்லாமே அப்படியே நியூஸ் புதுசு தான் நம்ம கொடுத்துருக்கோம். புது மீட்ரு, 2 மீட்ரு பேனுமே ஒரிஜினல் தான் கொடுத்துருக்கோம். ஆண்டில் பார், ஒரிஜினல் ஆண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மோனோகிராம் கப்புமே நம்ம புதுசு போட்டிருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரெட்ஸோட சுச்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த சுச்சி என்ன சுச்சின்னு கேட்டிங்கன்னா நம்ம இண்டிகேட்டர், அதாவது வந்து பார்க்கிங்கோட சுச்சி. ஸோ இங்கிட்டு கொடுத்துருக்கோம். டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் 100ல் வர்ற மாதிரி கோல்டு லைனிங் கொடுத்துருக்கோம். இந்த டேங்க்குமே புதுசு தான். ஸோ புதுசு வாங்கி தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேங்கை யூஸ் பண்ண முடியல. இதில் பார்த்தீங்கன்னா பைக்கோட, யமகாவோட பைக்கோட சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே யமகான்னு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஹெவி டியூட்டி பம்பர் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ரைடு பம்பர், அதுவுமே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 135 மேனிஃப்ளோட் லப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ போரை வந்து ஸ்டாண்ட் பிளாஸ் பண்ணியிருக்கோம், இன்ஜின் பவர் பண்ணியிருக்கோம். ஸோ சைலன்சர், சைலன்சரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த வண்டியில் இந்த சைலன்சர் வந்து ஒரு 135 சைலன்சர். இதில் 100 சைலன்சர் நம்ம வந்து செகண்ட்ஸில் எடுத்து 6 வோல்ட் சைலன்சர்னு சொல்லுவாங்க, அது நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் சாகாப்சர் புதுசு கொடுத்துருக்கோம், மோனோகிராம் ஒரிஜினலு. ஸோ ஒரு கட் சீட்டு கொடுத்துருக்கோம். பினியன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அந்த பினியன் ஹோல்டர் நாங்கள் யூஸ் பண்ண முடியல, புது பினியன் ஹோல்டர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹூக்கு. ஸோ ஓவரால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் 135 மாதிரி இல்லாமல் 100 மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் கேட்ட லுக்குக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டோம். இதே மாதிரி உங்கள் வண்டி ஏதாவது ரீஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெஷ்டாக பண்ணி தருவோம். நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கம் மஸ்தான் கோரி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம கேரேஜுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, கூகுளில் அருள் 2-வீலர் ஆதம்பாக்கம்னு போடுங்க, நம்ம கேரேஜோட லொக்கேஷன் அப்படியே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா, ஸோ கியர் லிவர் செட்டு புதுசு கொடுத்துருக்கோம். செயின் ப்ராக்கெட் அது கவருமே, இந்த செயின் கார்டும் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே புதுசு வாங்கி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். செயின் ப்ராக்கெட்டு புதுசு கொடுத்துருக்கோம். ரிம்மு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரிம்மு கொடுத்துருக்கோம். எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தாலே தெரியுதா, ஹீரோவோட ஒரிஜினல் ரிம்மு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போஸ் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 300 டேப்பர் டைப் டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 2.5 டயரோட சைஸ் அதுதான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்க்கு கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா டிஸ்க்கு ஒரிஜினல் கேலிபர் வேணும்னு கேட்டிருந்தாங்க, ஒரிஜினல் கேலிபர் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளேட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் கேட்டிருந்தாங்க, இந்த ப்ளூ கலரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வண்டியோட இப்போ பீட் சவுண்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மெயினாக வந்து நான் ஒரு விஷயத்தை மறந்தே விட்டேன். ஸோ என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஆன் பண்ணும்போது ஒரிஜினாலிட்டியாக பீப் சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சவுண்டு கேட்டிருந்தாங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழே லைட்டு கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டமருக்கு. ஸோ அதுவுமே கொடுத்துருக்கோம்.
அழகா இன்ஜின் கீழே ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரெஃப்லேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்காதீங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் மேக்கிங் வீடியோ ஃபுல்லாகவே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளால் வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸையும் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆர்எஸ் பிடிக்குமா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறையா கண்டென்ட் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம கேரேஜ் ஒன்லி ஆர்எஸ் ஆர்எஸ் சீரியஸ். நீங்கள் ஆர்எஸ் 100 வச்சுருந்தாலும் சரி, 135 வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஜி வச்சுருந்தாலும், ஜெட்டு வச்சுருந்தாலும், ஆர்டி 350 வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் வண்டியை இது மாதிரி ரீஸ்டோர் பண்ணுமா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனி பைக் வச்சுருந்தாலும் சரி தான், ஸோ நம்ம ஆர்எஸ் சீரியஸ் எந்த பைக் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கேரேஜை வந்து விசிட் பண்ணலாம், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.